அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். ஒரு 7 வருஷத்துக்கு முதல் 2014 மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் என்ற இடத்துலேருந்து சைனாவில் இருக்கிற பீஜிங்குக்கு போன MH370 சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட் உலகத்தில் ரேடார்லேருந்தே காணா போகுது. கிட்டத்தட்ட 227 பேசஞ்சர்ஸ், 10 ஹேரோஸ்டர்ஸ், 2 பைலட்டுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 239 பேரோட போன அந்த ஃப்ளைட் வந்து ஒட்டுமொத்த உலகத்தின் ரேடார்லேருந்தே காணா போகுது. அந்த ஃப்ளைட் காணாமல் போய் 7 வருஷமாகி இன்று வரைக்குமே வந்து 25 நாடுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவழித்து தேடியாச்சு. ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்றது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய தகவல் வந்து இன்று வரைக்குமே வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கப்பட்ட ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இதுதான் நடந்திருக்கலாம்னு சொல்லி வந்து ஒரு தியரியை முன்வைக்கினோம். அந்த தியரி வந்து ஒரு 60% வந்து அந்த நடந்த அந்த தகவலோட வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அந்த தியரி என்னென்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு தனியொரு நபர் வந்து ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து ஒரு நபரால் வந்து கடத்தப்பட்டிருக்குது. அது கடத்தின நபர் வேறு யாருமே இல்லை. அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த மெயின் பைலட்டான 53 வயசான சஹாரி என்ற ஒரு நபர் தான் வந்து அந்த ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு போய் வந்து தன்னுடைய பர்சனல் பிரச்சனைக்காக தான் தற்கொலை செய்கிறதுக்காக அந்த 239 பேரோட போய் வந்து அந்த ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணி அந்த ஃப்ளைட்டோட வந்து காணாமல் போயிருக்கலாம் என்று சொல்லி வந்து சொல்லப்படுது. அது என்னத்துக்காக அந்த ஒரு 53 வயசான ஒரு நபர், 30 வருஷம் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிற மெயின் கேப்டன்ன்ற ஒரு பதவியில் இருக்கிற மிகவும் சிறந்த ஒரு நேர்மையான, எந்த விதமான ஒரு பிழையுமே செய்யாத ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்து என்னத்துக்காக அந்த ஃப்ளைட்டை 239 பேரோட போய் வந்து கிராஷ் பண்ணணுமன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. என்னன்றதை வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 2014 March 8th மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 சொல்கிற அந்த ஃப்ளைட், அதோட இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் வந்து மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ன்ற இடத்துல வந்து சைனாவில் இருக்கிற பீஜிங்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதில் வந்து 17 நாடுகளை சேர்ந்த பயணிகள் இருக்கணும். அதோட அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பைலட் வந்து 2 பேர், மெயின் பைலட்டாக இருக்கிற 53 வயசான சஹாரி என்று சொல்லப்படுற ஒரு நபரும், அதே மாதிரி வந்து கோ பைலட்டாக இருந்த 27 வயசான ஒரு நபரும் வந்து 2 பேரும் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறனா 12:45 வந்து டேக் ஆஃப் ஆகணும். கோலாலம்பூர்லேருந்து பீஜிங்கு போகிறதுக்கு வந்து 5:30 ஆகும். அதே மாதிரி வந்து சரியாக 12:45 அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, சரியான கண்ட்ரோலோட டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி மலேசியாவிலிருந்து அந்த பீஜிங்கு போகிறதுக்கான அந்த ரூட் வந்து ஒரு நேரான ரூட் தான் வந்து, எந்த பக்கம் வந்து டேர்ன் பண்ணி போகிறதில்லை, போகிற ரூட் வந்து நேரான ரூட். மலேசியாவுக்கும் அந்த மலேசியாவுடைய ரேடர்லேருந்து அடுத்த ரேடருக்கு வந்து ஃப்ளைட் வந்து போய்கொண்டிருக்கும் போது வந்து ஒரு ரேடார்லேருந்து அடுத்தடுத்த ரேடாருக்கு வந்து மாறி மாறி தான் போய்கொண்டிருக்கும். அதனால் வந்து மலேசியாவுடைய ரேடார் வந்து முடிகிற இடத்துல அடுத்த நாட்டினுடைய ரேடாருக்குள்ள வந்து போகணும். ஸோ மலேசியன் ஏர்லைன்ஸ் சொல்கிறோம், அவைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம், ரெண்டு பேருமே வந்து கதைச்சு கொண்டே தான் இருப்பினேன். கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆக்களும் வந்து ஃப்ளைட்டில் இருக்க பைலட்டும் வந்து ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு ரெண்டு பேருமே வந்து கதைச்சு கதை தான் போயிட்டு இருப்பினோம். எங்கே ஃப்ளைட் போய்கொண்டிருக்குது, எந்த இடத்துல போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ்லாம் வச்சு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கொண்டே தான் இருப்பினோம். ஸோ அதே மாதிரி வந்து மலேசியாவோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க சொல்கிறோம், நீங்கள் வந்து எங்களோட ரேடாரில் இருந்து வெளியேற போகிறீங்க, அடுத்த நாட்டினுடைய ரேடாருக்கு போக போகிறீங்க. ஸோ அந்த நாட்டினுடைய ரேடாரோட வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன்னா, அதன்படியே வந்து மலேசியாவினுடைய அந்த பைலட் மெயின் பைலட்டாக இருந்த சஹாரின்றவர் வந்து ஓகே குட் நைட் என்று சொல்லி போட்டு அவையோட இருந்த அந்த ரேடாரை வந்து கட் பண்ணிக்கொள்கிறார். கட் பண்ணிவிட்டு அடுத்த ரேடாருக்குள்ளே போகும்போது அந்த நாட்டினுடைய ரேடார் வந்து இவையோட கனெக்ட் ஆகிறனாம். கனெக்ட் ஆகி கேட்கும்போது நீங்கள் வந்து எந்த ஃப்ளைட் எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பைலட் சொல்கிறார், அந்த சஹாரின்றவர் சொல்கிறார், மலேசியன் ஃப்ளைட் வந்து வரும், குட் நைட். இதுதான் வந்து அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள். அதுக்கு பிறகு வந்து அதோட ரேடார் வந்து ஒட்டு மொத்தமாக கட் ஆகிடுது. ரேடார் கட் ஆனதுக்கு பிறகு அந்த நாட்டுக்காரங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலை. ஒரு 18 நிமிஷத்துக்கு பிறகு மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, உங்களோட நாட்டு ஃப்ளைட் வந்து எங்களோட நாட்டுக்குள்ளே வந்திருக்கு, ஆனால் அதுக்கு பிறகு வந்து ரேடார் வந்து கட் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கு பிறகு தான் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸை வந்து அதை தெரிஞ்சு கொண்டு அந்த ஃப்ளைட்டை வந்து கண்டெக்ட் பண்ணுறேன். கண்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் வந்து ஃப்ளைட் வந்து காணாமல் போயிருக்கின்ற விஷயமே வந்து மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு தெரிய வருது. ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையால் வந்து லேட்டாக டிலே ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் கொஞ்சம் நேரம் போக 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 வந்து எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கிடைக்கல. கிடைக்காமல் போனதுக்கப்புறம் தான் வந்து ஓகே ஃப்ளைட் வந்து காணாமல் போயிட்டு ஒரு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிக்கும் போது வந்து மலேசியாவோட ரேடாரை செக் பண்ணி பார்க்கும்போது மலேசியாவோட ரேடாரில் வந்து சரியாக வந்து டிரெக்ட் ரூட்டில் தான் வந்து போயிருக்குது. போனதுக்கு பிறகு அடுத்த நாட்டோட அந்த ரேடாருக்குள்ளே போக போது தான் வந்து அந்த நாட்டினுடைய ரேடாரில் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இந்த இதுக்கு இடையில தான் வந்து ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், எப்போவுமே வந்து இந்த மிலிட்ரியோட ரேடார் வந்து
இந்த சாதாரண ரேடாரை விட இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வேறு நாட்டினுடைய யாராவது வந்து உள்ள வாரணமாட்டு செக் பண்ணுறதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாகவே வச்சிருப்பினா. ஸோ வந்து மிலிட்ரியின் ரேடாரை போய் பார்க்கணும். மிலிட்ரியில் ரேடாராக பார்க்கும்போது மலேசியாவோட ரேடாரில் இருந்து வெளியேறும் போது அந்த வெளியேற அந்த இடத்துல வச்சு தான் வந்து ஃப்ளைட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வந்து நேராக போக வேண்டிய ரூட்டில் போய்க்கொண்ட ஃப்ளைட் வந்து டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகி அந்தார்டிகா நோக்கி, சம்மந்தமே இல்லாமல் அந்தார்டிகா நோக்கி வந்து போக ஆரம்பிக்குது. இது போய்கொண்டே இருக்கும்போது நேராக போய்கொண்டே இருக்குது. சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆக உயரமாக பறக்கக்கூடிய உயரம் வந்து 35,000 அடி தான். ஒரு ஃப்ளைட்டோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 40,000 அடி. ஆனால் வந்து 40,000 அடியில் போகிறதில்ல, 30,000 அடி தான் வந்து போய்கொண்டிருக்கும். இந்த ஃப்ளைட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்தாடிக்க நோக்கி போக ஆரம்பிக்கும் போது 40,000 அடி உயரத்துக்கு வந்து மேலே போகுது. இந்த 40,000 அடிக்கு போகும்போது சாதாரணமாக ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க பேசஞ்சர்ஸால் வந்து யாராலையுமே வந்து மூச்சு விட முடியாமல் ஸோ உள்ளிருந்த பேசஞ்சர்ஸ்லாம் வந்து மயங்கி இருக்கலாம் என்று சொல்கிறோம். பிறகுபடியும் அந்த ரெண்டு பைலட்டுக்கும் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் இந்த பைலட்டுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் வந்து ஃபெசிலிட்டிஸை விட ஒட்டுமொத்தமாக பேசஞ்சர்ஸுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து குறைவு. அவைக்கு வந்து ஒட்சிசன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஆல்ரெடி மயங்கி இருக்கலாம், ஆனால் பைலட்டுக்கு வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ பைலட் வந்து சேஃபாக வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டிக்கொண்டிருக்கிறார். மற்றதுன்னு சொன்னால் வளமையாக வந்து ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு தான் வந்து பைலட்டாக்கள் வந்து போய்கொண்டிருப்பினோம். ஆனால் இந்த பைலட் வந்து ஆட்டோவில் இல்லாமல் மேனுவலில் வந்து ஓட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது அப்படியே நேராக போய்கொண்டிருக்கு. போய்கொண்டே இருக்கும்போது அந்த சஹாரி என்று சொல்லப்படுறவருடைய அவருடைய சொந்த இடமான பெனாங்கன்ற ஒரு சின்ன தீவு உண்டு, ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு உண்டு. அந்த ஐலாண்டுக்கு போய் அந்தாட்டிகாவில் போய் அந்த ஐலாண்டில் இருந்து ஒரு டேர்ன் பண்ணி அப்படியே நேராக போகுது. நேராக போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு வந்து மிலிட்ரி ரேடாராலையும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துலேயே வந்து அந்த ரேடாரம் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியலை. இவ்வளவு விடயங்களை நாம் வந்து இன்று வரைக்குமே வந்து இந்த ஃப்ளைட்டை பற்றி மலேசியன் ஏர்லைன்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு விடயம் 25 நாடுகள் சேர்ந்து 6 வருஷமாக சர்ச் பண்ணி 1,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவழித்து சர்ச் பண்ணியும் வந்து எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. அது வரைக்கும் சர்ச் பண்ணி கிடைச்ச தகவலின்படி, ஒரு சில தகவல்களின்படி வந்து ஒரு தியரியை முன்வைக்கணும். 2020 சொல்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இதுதான் நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு தியரியை முன்வைக்கணும். என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டிக்கொண்டு போன அந்த சஹாரியாலேயே தான் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து சஹாரியோட கதைக்கு வருவோம். சஹாரி வந்து ஒரு 53 வயசான ஒரு நபர். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 18,000 hours வந்து ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர். மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுற ஒரு ஹை ஆஃபீஸியராக இருக்கார். ஸோ வந்து எப்படி வந்து இவரால் வந்து இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். இவருக்கு வந்து ஒரு நேர்மையான ஒருத்தர் நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். எந்த விதமான ஒரு அது வரைக்குமே வந்து அவரில் வந்து எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுமே வந்து முன்வைக்கப்படலை. மலேசியன் ஏர்லைன்ஸில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு பக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை. இவரை வந்து எப்படி தான் வந்து சந்தேகப்படுறது, இவரில் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுமே இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணும்போது தான் ஒரு சில விடயங்கள் வந்து கிடைக்கப்படுறது. என்னென்னு சொன்னால் எல்லா பைலட்டோட வீட்லேயுமே வந்து அந்த பைலட் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற செட்டப் மாதிரி வந்து வீட்லேயும் வந்து கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணிருக்கும். புதுசு புதுசான அந்த ரூட்டுகளை கண்டுபிடிக்கிறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஷார்ட் ரூட் அப்படி வந்து அப்படியான ரூட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் வந்து எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சஹாரியோட வீட்லேயும் வந்து ஒரு செட்டப் பண்ணிருக்கு. அதை பார்க்கும்போது அவர் வந்து எல்லா ஃப்ளைட்டையுமே வந்து அவர் அது வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரில் மேக் பண்ண எல்லா ஃப்ளைட்டையுமே வந்து சரியான இடத்துல லேண்ட் பண்ணுறார். ஆனால் அந்த MH370 அந்த ஃப்ளைட்டை மட்டும் அவர் வந்து கடைசி வரைக்கும் லேண்ட் பண்ணவே இல்லைன்றது வந்து தெரிய வருது. அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளைட் வந்து எப்படி அந்த ரேடாரில் காட்டுச்சோ, எப்படி வந்து டேர்ன் பண்ணி அந்தாட்டிக்கா நோக்கி போய் பிறகு அந்த பெனாங்கன்ற தீவை சுற்றி போச்சோ, அதே மாதிரி வந்து அந்த MH370 அந்த கம்ப்யூட்டர்லேயும் வந்து அதே மாதிரி அந்த ரூட்டை செட் பண்ணி பார்த்துருக்கிறார். ஸோ வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது இவரால் தான் வந்து இந்த இது ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு மட்டும் சொல்லி. இவர் எதனால இந்த ஃப்ளைட்டை வந்து இப்படி ஹைஜாக் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய லைஃப்பில் வந்து அவர் வெட்டிங் பண்ணி நல்ல ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இவருக்கு அங்கே இருந்த அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸோட வந்து ஒரு சில ஆக்களோட வந்து அஃபேர் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த அஃபேர் இருந்தது வந்து அது வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போய் கொண்டிருந்தது. அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அவங்களோட ஒய்ஃபோட சண்டை வந்து ரெண்டு பேருமே வந்து பிரிகிற நிலைமையில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு டிப்ரெஷனால் தான் வந்து இவர் வந்து அந்த ஃப்ளைட்டை ஓட்டிக்கொண்டு போய் தான் வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் தான் வந்து அந்த மலேசியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொலிட்டீஷியன், இவருக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு பொலிட்டீஷியனை வந்து மலேசியன் கவர்மெண்ட்டால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். ஸோ அதனால் வந்து அவைக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குற விதமாக வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான என்னன்னு சொன்னால் அந்த ஒரு ரேடாரில் இருந்தும் வந்து அந்த புள்ளி அந்த மிலிட்டரி ரேடார்ன்ற சர்ச்சுக்கு பிறகு வந்து எந்த ஒரு ரேடார்லையுமே வந்து இந்த ஃப்ளைட் வந்து சிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு ரேடாருக்குள்ளுமே எல்லா நாட்டின் ரேடாரையும் செக் பண்ணி பார்த்தாச்சு,
எந்த ஒரு ரேடார்லையுமே வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஒரு ரேடார்லையும் வந்து பதியவே இல்லை. அப்படி சரியான ஒரு கவனமாக பயங்கரமாக பிளான் பண்ணி தான் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி வந்து தெரிய வருது. எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 7 வருஷமாகியும் எவ்வளவோ வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு ஆனாலும் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு தியரி தான், ஒரு 60% தான் வந்து இது வந்து அவங்களோட சர்ச்சோட வந்து ஒத்து போகுது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றது வந்து இன்று வரைக்குமே வந்து தெரியாத ஒரு மர்மமாக தான் இருந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த MH370 ஃப்ளைட்டோட இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதுபடி கிடைக்கப்பட்ட தகவல். அந்த ரிசர்ச்சுக்கு பிறகு வந்து இப்போதைக்கு வந்து இந்த ரிசர்ச்சை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். மேலும் சொன்னால் அதிகமாக வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவழிச்சுட்டு அதிகமான செலவுன்றபடியா என்ன நடந்திருக்குன்றது வந்து தெரியான்றபடியா வந்து இப்போதைக்கு வந்து இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆனாலும் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்த அந்த பேசஞ்சர்ஸோட ரிலேஷன்ஸ் வந்து எப்படியாவது நீங்கள் இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி இன்னும் வந்து மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி மற்ற கவர்மெண்ட்டுக்கு வந்து 14 நாடுகளை சேர்ந்த ஆக்கள் வந்து அதில் வந்து பேசஞ்சர்ஸாக இருந்திருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இன்னும் வந்து அவற்றை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் வந்து அந்த ரிசர்ச்சை வந்து இதுவரைக்கும் வந்து அடுத்த ரிசர்ச் வந்து 2 கட்டமாக வந்து ரிசர்ச் வந்து முடிஞ்சது, 3வது கட்டமாக வந்து அது வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படலை. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டரிஸான விடயங்களை, மிகப்பெரிய மர்மமான விடயங்களை வந்து இந்த MH370 ஃப்ளைட்டின் கதையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக தான் வந்து இருந்து கொண்டிருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.